இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழம் சசதிமே எபிசோடில் வந்துட்டு நம்ம ராகினி அர்ஜுனுடைய நிச்சயதார்த்தம், அதாவது பொண்ணு பார்க்க வரேன்னு வந்துட்டு கடைசியில் மாலையெல்லாம் மாற்றி நிச்சயம் வரைக்கும் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோதை நடேசன் காலில் விழுகிறதும் அர்ஜுனோட அம்மா காலில் விழுகிறதும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம சந்திரகலாக்கும் ஆதிக்கும் பயங்கரமாக வயிறு எறியுது. நம்ம வசுந்தராவுக்கு வந்து அர்ஜுன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படின்றனால அவங்க அம்மாவும் ஆதியும் வந்து ஹர்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், வசுந்தராவையும் சந்திரகலாவையும் வசுந்தராவையும் சரஸ்வதியும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா, சந்திரகலா ஒரு பிளான் போட்டு நான் சொல்கிறப்ப நீ வசுந்தராவை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி தமிழ்கிட்டையும் சரஸ்வதிக்கிட்டையும் நீங்கள் நினச்சதை நினத்திட்டீங்க, என்னோட மகனோட கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லி வேணும்னே அவங்க வாயை வந்து கிளறாங்க. அவங்களும் வந்துட்டு ஆமாம் நிறுத்தணும், ஏன்னா ராகினிக்கு வந்து அவனை பிடிக்கவே இல்லை, அதனால தான் நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ரெண்டாவது சம்பந்தம் பண்ணிட்டால் உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும், அதனால் அதை வந்து பண்ணவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறத வசுந்தராவை கேட்க வைக்கிறாங்க. இதனால் வசுந்தரா வந்துட்டு தமிழும் சரஸ்வதி வந்து கெட்டவங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் வந்துட்டு உருவாக்கிட்டாங்க. இதை கார்த்திகிட்டையும் சொல்லி அவங்களையும் வந்து நம்ப வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தமிழ் சரஸ்வதி வந்துட்டு வசுந்தரா கிட்டே என்ன தான் பேச ட்ரை பண்ணாலும் அவங்க திரும்ப திரும்ப மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறது, எதுவுமே கண்டுக்காத மாதிரி பேசுகிறது இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் மண்டபத்துக்கு எல்லோரும் கிளம்புறாங்க. கல்யாணம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம்லாம் பண்ணி மண்டபத்துக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ கூட வசுந்தரா வந்துட்டு நம்ம சரஸ்வதியை வந்துட்டு கொஞ்சம் திட்டுற மாதிரியே பேசிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.